ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சலின்ஸ் டைரி. இந்த தீபாவளியை ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம வந்து ஒன் பாட் சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம வந்து பாட்டில் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக, குவிக்காக, டேஸ்டியாக நம்ம இந்த டிஷ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 1 kg சிக்கன். இதுக்கு வந்து தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 teaspoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருங்க, 1/2 teaspoon மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் தயிர் சேர்த்துடலாம். இப்போது நம்ம வீட்டு மசாலா நம்ம சேர்த்துடலாம். இதில் 4 teaspoon சேர்க்க போகிறேன். இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலானால இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் 2 teaspoon சீரகம் சேர்த்துருங்க. இப்போது 10 minutes சிக்கனை வந்து நல்லா ஊற வச்சிடலாம். இந்த மசாலாலாம் அப்போ தான் அந்த சிக்கனில் இறங்கி இன்னும் ஜூஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது பாட் வந்து நல்லா சூடாயிருச்சு. நம்ம குக்கிங் ஆயில் ஒரு 3 teaspoon, 1/2 teaspoon கரம் மசாலா, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் 10 minutes நல்லா ஊறிடுச்சு. அதையும் இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா சிக்கன் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ என்ன ஸ்பெஷல்னா, நம்ம இதை வந்து வாழை இலையை வச்சு நல்லா மூடிட்டு நம்ம அதை டைட் பண்ணிடலாம். இந்த வாழை இலை வச்சு நம்ம மூடி நம்ம அதை குக் பண்ணும் போது இன்னும் வந்து அந்த வாழை இலையில் இருக்க ஃப்ளேவரும் அந்த சிக்கனில் இறங்கி ரொம்ப அட்டகாசமாக வரும். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போது 10 minutes ஆயிடுச்சு. நம்ம அந்த வாழை இலையை எடுத்து பார்க்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம இதை குக் பண்ணணும், இல்லைனா கீழே பிடிச்சிரும். ஸோ அந்த சிக்கனில் இருக்க தண்ணியே விட்டுட்டு அது நல்லா வந்து வேக ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாழை இலையை எடுத்து இன்னொரு தடவை நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப அட்டகாசமான ஸ்மெல் வருது இப்போவே. ப்ளஸ் கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போது சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டு இன்னொரு தடவை கிளறிடலாம். நம்ம மண்பானையில் செஞ்சாலே ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ செம்ம டேஸ்டியாக இருக்குது. வித் அந்த வாழை இலையோட அந்த டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது. ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கு. கண்டிப்பாக இந்த டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். ஆனாலும் அந்த மஞ்சட்டியில் இருக்கிற அந்த சூடே வந்து இன்னும் கொதிச்சிட்ருக்கு. பாருங்கள், பார்த்தா செம்மையாக இருக்குது. நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்து சீக்கிரமாக இது குக் ஆயிடுச்சு. இந்த டிஷ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த தீபாவளியை ரொம்ப ஸ்பெஷலாக இந்த ஒன் பாட் சிக்கன் கறி உங்கள் வீட்டில் செஞ்சு ரொம்ப ஸ்பெஷலாக செலப்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏஞ்சலின்ஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.